قال الحمد لله عليكم بالتشكيل المجدد على فرصه ويبعث السفر كل جميل في سنة الأنية عن سيدنا المجدد ويجي الكبير بعد ذلك بسم الله وسعر بندد الأكسبيرس عوانا بطلق أنا بسم تدريجن في سيدة في الزمان كان سيكي وصوار சரி நம்ம வந்து சார் சொல்ல மாதிரி நான் மலாவுடைய சிப்பத்தைக்குள்ள 85 முடிச்சேன்னு நினைக்கிறேன் 85 முடிச்சேன் ஆக்சுவலாக நீ சொன்னீங்க நம்ம மரபு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது பரம்பரை பரம்பரையாக பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கேஸ்ட் உள்ளவங்க பண்ணுறது இருக்கிறது அதெல்லாம் மாறி வந்த தலைமுறையில் மூணாவது சீட்டுனாங்க அதாவது பிஎஸ்சி டிகிரி அறிமுகப்படுத்தினாங்க இல்லை அதில் மூணாவது சீட்டுனா நடுவில் ஒரு டூர் மாதிரி வந்திருப்பார் போட்டிருக்கு கும்பகோணம் சைடு
கும்பகோணத்தில் ஒரு அவருக்கு சொந்தக்கார பையன் பேர் வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க. பேர் என்ன? உங்கள் சீட்டு பேர் என்ன? ராமச்சந்திரன். இறந்து போனது தானே ராமச்சந்திரன். பேர் கூட மறந்து போச்சு. இவங்க சீட்டு ராமச்சந்திரன் ஒரு அவங்க கேசிட்டு பையன் வந்து வந்தாங்க. அவங்கள்ட்ட அவங்க தாத்தாவை கேட்டுக்கணும். இது மாதிரி அவங்க பையனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வேலையை ஒன்று ஒன்று இருக்குது. நான் பார்த்துட்டு இந்த வேலையை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக அவன் அதுக்கு நான் அனுப்பு நான் வந்து இந்த வேலையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு பார்த்தா அந்த பையன் இருக்காங்க. என்ன பண்ணால் இதுதான் இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வந்துருக்கிறது. எனக்கு இன்டர்வியூ கூட நம்ம அனுப்பலை. வேணும்னே மறைச்சி வசதியில் நான் ஆக்சுவலாக டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற போஸ்ட்டு இதை பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு இதே கட்டி கொடுத்துருக்குறேன். என்ன விட்டு அவன் அந்த பையனுக்கு அந்த வேலையை கொடுக்கறதுக்காக இருந்தார். எனக்கு போக வந்துடுச்சு. உடனே அவன் நேரடியாக போய் சட்டப்பட்டேன். அப்போ தான் தமிழ் யூனிவர்சிட்டி டிசைன் பண்ணி முடித்தாச்சு. ஓரளவுக்கு டிசைன் பண்ணி முடிச்சு அந்த எக்ஸிபியூஷன் போகிறப்ப என்ன அங்கே அனுப்பிட்டாரு, நீ வந்து நாளைலேருந்து தமிழ் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார் நான் காலேஜ் கிட்ட போகலான்னு சொல்லுங்க. அப்போ தான் சண்டை வந்து போனால் இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் கூட பண்ணாங்க. இந்த அந்த காலேஜ்லேயே முதல் முறையாக ஸ்ட்ரைக் பண்ணது இந்த காலேஜுக்கு அதை நினைக்கிறேன். யாரும் நல்லா ஸ்ட்ரைக்லாம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். எனக்கு கீழே ஜூனியர் சார் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கு ஒத்த கருத்தும் இருக்கும். இது மாதிரி பல காரணங்களால் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி காலேஜ் ஸ்ட்ரைக்கெல்லாம் கூட பண்ணாங்க. இருந்தாலும் நான் வெளியில் வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவை கூட கூப்பிட்டு மறக்கினேன். இவங்களாம் யார் படம் வரான் தெரியுமா அப்படின்லாம் பேசினாரு. சரி சொன்னால் வெளியில் வந்துட்டேன். இது எதுக்காக சொல்லுவாருன்னா அந்த கேஸ்ட் வைஸை நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அந்த எவ்வளோ திறப்பு இருந்தாலும் அவங்களால சர்வே ஆக முடியல. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனவங்க ஒரு இன்டர்வியூவில் எடுத்து சிங்கப்பூரில் போய் சிவன் டெம்பிள்னு ஒரு டெம்பிளில் கட்டுறதுல ஒரு ஊர் பார்த்து ஒரு ஸ்கல்ப்டராக போய் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து வந்து இதில் பெங்களூரில் ஒரு சாய்பாபா இருக்கார் இல்லைங்களா, இறந்துட்டார் சார் குட்டபதி சாய்பாபா. அவர்கிட்ட ஒரு வேலை இருக்குது. நம்ம கிருஷ்ணமூர்த்தி தான் அறிமுகம் கொடுத்தாங்க. அது நல்லபடியே செஞ்சு முடிச்சேன். அதுவும் என்ன நான் பண்ணது எதுவுமே ஒரு டென்த்தாக ட்ரெடிஷ்னலாக அப்படின்றத ஒரு இதாக பண்ணியிருந்தேன். அது அவர் பிடிச்சி போய் ஏன்னா நீ ஆஸ்தான சபதியாக இருக்கிறது இருக்க விருப்பப்பட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் என்ன ஒரு விஷயம்னா கூட என்ன காண்டாக்ட் பண்ணும்போது அவர்கிட்ட காதல் வந்து சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன எனக்கு அதை பிடிச்ச முடியல. அது எனக்கு காதல் விடுறதுன்றது என்னால் நான் இதுவரை யாரும் செஞ்சா செய்யாத ஒரு விஷயம் இல்லை. நான் நேரடியாக சொல்லிட்டேன் இல்லை சார் என்னால் முடியாது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வார்த்தை இருந்துச்சு. நான் வந்து ஃபர்தராக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றது சில சின்ன வேலைகள்லாம் எடுத்து செஞ்சுட்டு தான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு மாரியம்மா கோயில் கட்டணும்னு சொன்னோம். அப்போ நானும் குமார் இருக்கிறாங்களா அந்த ஊரில் தான் போய் கட்டிட்டு இருந்தோம். ஊரில் கோயில் கட்டிட்டு இருந்தோம். அப்படி கட்டிட்டு இருக்கிறப்ப எங்கள் அம்மா பார்த்தாங்க அந்த கோயிலில். நான் வந்து முன்னு கட்டிட்டு செங்கல்லாம் எடுத்து வச்சு பூம் கட்டுறது அதை சீக்கிரம் அதை செஞ்சுட்டு இருக்கப்ப அதை பார்த்துட்டு அந்த ஈவினிங் வந்து கேட்டாங்க நீ இதுக்கு தான் அவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருந்தியா, கொத்தனா வேலை தான் பார்த்துட்டு நீ அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணேன். எங்கள் அண்ணன் வந்து டிராயிங் மாஸ்டராக இருந்தாப்புல ஒரு சிறுவர் சிறுவர் பள்ளியில் ஆக்சுவலாக அந்த கல்லூரியில் சேர்ந்தது ஒரு பண்ணிக்காதுன்னு சொன்னேன். அப்படி கேட்டவுடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்காச்சு. இதுனால அது இது மாதிரி நம்ம நல்லதான் அவங்க அவங்க நினப்பில் வந்து அண்ணன் மாதிரி நீ எதனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நீ இந்த இப்படி தான் நீ உங்களுடைய தொழிலை இத்தனை காலம் கூட இருக்கு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னா அவங்க வேலையே கிடைக்காது என்றுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆரம்பத்துலாம் அவங்க கோயில் வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுலாம் 4 வருஷம் தான் கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் சரி உங்களுக்கு என்ன பண்ணுறா இது கவர்மெண்ட் போஸ்ட் தானே பண்ணணும். அப்போ பார்த்தா பிஎஸ்சி டிகிரிக்கு எந்த போஸ்ட்டுமே இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எம்ஏ ஆவது படிச்சிருக்கணும், மியூசியத்தில் க்யூரேட்டராக கோவாலில் வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு. நம்ம இந்த பிஎஸ்சி டிகிரியை வச்சு எந்த கவர்மெண்ட் ஜாப்புமே போக முடியாத சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி சேர்ந்தேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு அது அது ஒரு தனிக்கதை அதில் சேர்ந்தது அதனுடைய இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த கதைகள்லாம் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த சின்ன குரம் வீட்டில் தான் நான் அப்போ தங்கியிருந்தேன். அந்த அப்ளிகேஷனை வந்து அட்டஸ்ட் பண்ணி தானே போடணும். அட்டஸ்டேஷனுக்கு போனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு காரணம் என்னால் அட்டஸ்டேஷன் வாங்க முடியல. சரி வேண்டாம்னு சொல்லிட்டு சின்னவரை வீட்டு இதில் வந்து வச்சுட்டு நான் பாட்டு நானும் சொன்னேன். அவருடைய காண்டாக்டில் ஏதோ ஒரு கோயில் ஒன்று எடுத்திருந்தாங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்.
ஈவினிங் வந்து பார்த்தா அவங்க அப்பா வந்து எடுத்து பார்த்துருக்காரு. என்ன இது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் இருக்குது, இந்த பையன் மறந்துடாமல் சொல்லி கொண்டு போய் மெட்ராஸ் மிஸ்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியாமல் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை அட்டஸ்ட் பண்ணலாது, அப்ளிகேஷன் மட்டும் அட்டஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஆ, ஏன் அட்டஸ்ட் வாங்கலன்னா என்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. இங்கே போய் வெறும் ஜெராக்ஸில் போய் கொடுத்தா எந்த டாக்டருமே அட்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அட்டஸ்ட் பண்ண முடியாமல் இப்படி நான் போடுறதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு போட்டேன். அதை தெரியாமல் கொண்டு போய் அவர் போட்டு அது இன்ட்ரிவ் கார்டு அனுப்பிட்டாங்க. அனுப்பும்போது அந்த கணபதியும் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், உனக்கு இன்ட்ரிவ் கார்டு எப்படி வந்தது தெரியுமா, உங்களுக்குலாம் அனுப்பியே இருக்கக்கூடாது. சரி, என்னால் வந்து கிண்டலாக சொல்லுவார், உனக்கெல்லாம் சீட்டே வந்துருக்காது, நானும் போனால் போகணும்னு சொல்லிட்டு அட்டஸ்டேஷன் எல்லாமே அவங்களுக்கு அனுப்புனாங்க சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி பண்ண அப்படி கூட அப்படி படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் மகாபலிபுரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ரெகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி மதிக்க மாட்டாங்க. அப்போ அண்டர் டேக்கிங் மாதிரி நான் வேணா ஞாபகங்களா தனியான ஆணி வெட்டி வந்துருவேன்னு தெரியாது. ஆனால் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்பான், அவன் சொல்லிக் கொடுப்பான்.
அது மாதிரி படிக்கிறப்ப அந்த ஆளு அந்த அவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் வந்தோன்னாச்சு அப்படின்ற மாதிரி இதுவும் சொல்லிட்டாரு. இவன் நோட் பண்ணா நீயா ஃபர்ஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரியாது நாள் தெரியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு அவன் போயிட்டா அதுக்கப்புறம் இங்கே பிஹெச்டி பண்ணி இப்போ லெக்சராக இருக்கிறாங்க. அதை பற்றி இல்லை ஒன்றும் இல்லை. அது மாதிரி இதுதான் வந்து என்னுடைய அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் நல்லபடியாக படித்து முடிச்சேன் பிஹெச்டி டிப்ளமோ ஆக்கியாச்சு. அங்கே வந்து படித்து முடிச்சு உடனே வேலை கொடுப்பாங்க எங்கள் அந்த அந்த காலேஜில் டிப்ளமோ பண்ணி முடிச்சிட்டோம்னா இது கிடையாது ரிட்டன் எக்ஸாம்லாம் கிடையாது டைரெக்டாக போஸ்டிங் வேக்கன்ட் வந்துச்சுன்னா இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூ வச்சா உடனே கொடுத்துருவாங்க. அது மாதிரி இன்டர்வியூ வச்சு போகும்போது அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா நான் இங்கே டிஎன்பிஎஸ்சி ஏதோ ஒரு அது ஒரு கத்தனி கதை டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நாள் போய் உட்காந்து எழுதுனா அதை பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்தேன் அதாவது மியூசியம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் உள்ளே வந்தேன். அசிஸ்டன்ட் கியூரேட்டராக புதுக்கோட்டையில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் ஒரு 6 மாதத்தில் அப்போ தான் வந்து பப்ளிகேஷன் இது வருது டெல்லியில் அசிஸ்டன்ட் ஆர்கனைஸ் போஸ்ட் ஃபில்லப் பண்ணுறது வருது. அதில் இன்டர்வியூ போனால் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டு எனக்கு டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் அசிஸ்டன்ட் ஆர்கனைஸ் போஸ்ட் கிடைச்சிது. அதை நான் வீட்டிலலாம் வந்து கேட்டேன். அப்புறம் எங்கள் கமிஷனர் தீனதயாளன் சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் என்ன ரிலீவ் பண்ண மாட்டேன்ட்டு எதுக்கு பண்ணியெல்லாம் டெல்லியில் போய் எல்லாம் கஷ்டப்படுறாரு நீயே இருந்தால் எனக்கும் அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் வந்தோம் எனக்கு டெல்லியும் பிடிக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் சில இன்டர்நெட் சில ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமையல்காரன் கூட நம்மள சவுத் இந்தியன் மதிக்கிறது கலரை வச்சு சமையல்காரன் ஒரு சிங்குக்காரன் நம்ம ஹரியானாக்காரன் அவங்கள என்னை பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் பண்ணுவான். சப்பாத்தி ட்ரீட் போடுறது ஒரு மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறதே ரொம்ப கேவலமாக தான் பண்ணுவான். என்னையும் கண்ணனை ரெண்டு பேரும் கண்ணன் என்னோட கருப்பாக பாடுறது ஆனால் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது கூட ஒரு காரணமாக இருக்கும் அதிலே டிஸ்கிரிமினேட் பண்ணது. இவ்வளோ தூரம் கொடுமையெல்லாம் அனுபவிச்சு நம்ம போய் அதுக்கப்புறம் எனக்கு சீனியராக சில பேர் வந்து ஒர்க் பண்ணாங்க பாருங்க ஏசியில் அவங்களுடைய அனுபவத்தை நான் கேட்டுக்கேன். உதாரணமாக இந்த தயாளுன்ற மாதிரி இவங்க அவங்கலாம் ஒரு ஒரு பியூனுக்குள்ள வந்து அவர் நல்லா மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே ஒரு வேற நார்த்தினா தான் நல்ல மரியாதை இருக்கும். அது மாதிரி இந்த ஒரு இந்த ரீஜினல் வைஸ் இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு நான் அதை கண்டினியூ பண்ணல. தொடர்ந்து இதே ஃபீல்டில் தான் மியூசியம் ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து புதுக்கோட்டை ஒரு 4 நிமிஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊட்டி ப்ரொமோஷனில் போனேன் கியூரேட்டராக. அதுக்கப்புறம் மறுபடியும் புதுக்கோட்டைக்கு விருதுநகர் வந்தேன். விருதுநகர்லேருந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை சொந்த மாவட்டம் இருந்ததுனால இப்போ கிருஷ்ணகிரிக்கு வந்தேன். இப்போ என்ன பண்ணணும்னா நிறைய இப்போ தான் இந்த சிற்பக்கலையை பற்றிருக்கிறோம் கட்டிடக்கலையை பற்றிருக்கிறோம். அதே மாதிரி எனக்கு ஆர்கியாலஜினா ஆர்கியாலஜியில் ரொம்ப சாதாரணமாக கொஞ்சம் டீப்பாகவே எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். உதாரணமாக படிக்கும்பொழுதே நான் வந்து இது இப்போ இது இருக்குங்களா நம்ம தோலவிதா தோலவிதாவோட அகவாராச்சில் எனக்கு ஒரு தீசிஸ் எழுத சொன்னாங்க. நான் ஆர்கிடெக்சர் படித்திருந்தேன். ஆர்கிடெக்சர் ஆஃப் தோலவிதா தான் என்னுடைய தீசிஸு. அதில் எழுதுகிறப்ப நான் ஒரு புது கருத்தை உள்ள ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை உள்ள வச்சேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய சொல்கிறீங்க பாருங்க இப்போ சிந்து சமையல் தமிழ்நாட்டுடைய சில கூறுகள்லாம் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்தன் கேட்டுன்னு இருந்தேன். ரெண்டு கேட் இருக்கு எப்பவுமே அந்த கேசல் கேசல் பெய்லி அக்ரபாலிஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு சேர்த்து முடிவுட்டோம் அப்புறம் பாயிட்டோம். இந்த அமைப்பில் தான் வந்து ஒரு இந்த சைட்டே இருக்கும். எந்த நீங்கள் சைட் எடுத்தீங்கனாலும் சரி இது மாதிரி 3 டவுன்களோடு தான் இருக்கும். அதில் மேலே இருக்க அந்த அக்ரபாலிஸ்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய வடக்கு வாயில் பாருங்கள் அந்த வடக்கு வாயில் அதில் தான் ஒரு பெரிய ஒரு 11 லெட்டர்ஸோடு இருக்கிற அந்த சிந்து சமோட எழுத்துக்கள் கூட கிடைச்சி நேம் போர்டு வாங்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நீங்கள் மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்களேன். அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஜயநாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை கோபுரம் மொட்டை கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்து நான் எடுத்துருக்கோம். ரெண்டு பாவை வச்ச மாதிரி இருக்கும் கோபுரத்தை ஒரு மேற்கு ஒரு எடுத்து அந்த பிளானை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து வழி இது ஒரு இது 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 ஒரு மேடை இருக்கும். இது அப்படியே இருக்காது. இதை வச்சு இது வந்து சவுத் இந்தியன் கோபுரத்தோட தொடக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் பிஸ்தெல்லாம் இதை அடிச்சிட்டாரு. இது வந்து சம்மந்த இல்லாத ஒரு இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே கருத்தை வந்து நான் வந்து பல மேடைகள் எல்லாம் பேசியிருக்கிறேன். பல கருத்தரங்களில் கட்டுரையாகவும் நான் கொடுத்துருக்கிறேன். நம்ம ஆவணங்கள் கொண்டு பல கருத்தரங்களும் பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தார். இது மாதிரி நாம் படிக்கிற இதில் வந்து ஆய்வுநோக்கோடு செய்யணும் அல்லது நம்ம படித்த இந்த கட்டடக்கலை சிற்பக்கலை படிச்சுட்டு வந்தாங்க அதை வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறது தான் என்னுடைய நான் பண்ணி வந்திருக்கேன் இந்த ஃபீல்டில். அதுதான் நிறைய இது அதாவது எனக்கு முன்னால் புதுப்பட்ட மியூசியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு மியூசியம்.
அதில் நான் போனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கண்டுபிடிப்புகள் புதுசாக இதுவரை யாரும் வெளிப்படுத்தாதது. அங்கே ஏற்கனவே அந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்து அதை ஃபுல்லாக பண்ணி வெளிப்படுத்திருக்கேன். அதுக்கு காரணம் வந்து இந்த அப்ளிகேஷன் தான். நீங்கள் கூட படிச்சுருக்கலாம், பிரான்சிஸ்னாலே நீங்கள் என்ன நினைப்பீங்க, சோளம் சோளம் போனால் கொல்ல வேண்டாம் இருக்கு, ரொம்ப எத்தனை இருக்கும் 30வது 30வது எந்தெந்த இடத்துல மேஜிக்காக இருப்பாங்க, மியூசிக்கில் இருக்கும், மியூசிக்கில் எந்த கொண்டு வச்சு தான் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ஆர்பிஐயில் ஒரு செத்து இருக்கும், பூந்தோட்டத்துலேருந்து இருந்த விஷ்ணு சாரியமாக இருக்கும், அது கண்ணு வெளியில் இருந்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு சிலை திருச்சி நான் அடிச்சு தரி தான் பார்க்கணும் அப்படின்னா அதில் அது மாதிரி ஒரு சிலை இருந்தது, அதை கண்டுபிடிச்சி இது வந்து பல்லவா பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய முடியுங்க. அதெல்லாம் வச்சு வெளியில் ரொம்ப அது கொஞ்சம் ஃபேமஸாக அட்டை ஒரு புக்குடைய அட்டை ரொம்ப வெளியிட்டாங்க. அது மாதிரி நிறைய இது செப்பேடுகள்லாம் கூட மிஸ்லேனியஸ் ஐட்டத்தில் வச்சுருப்பாங்க, அதை நான் போய் கண்டுபிடிச்சி இது வந்து இவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது, பழனிக்கு இங்கிருந்து கொடுத்த ஒரு தானத்தை வந்து கொடுத்த செப்பேடுகள்லாம் கூட வெளியிட்டிருக்கோம். இது மாதிரி அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி தமிழ் எம்ஏ இவங்கெல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த சோர்ஸை எப்படி அணுகிறது சும்மா படிப்பாங்க. இப்போ டெம்பிளை பற்றி டெம்பிளை பற்றி ஒருத்தங்க வந்து இது எம்பிஓ இல்லை பிஹெச்டி பண்ணுறாங்கன்னா நம்ம மாணவர்கள் இல்லாமல் மற்றவங்களாம் வந்து எழுதுகிற தீசிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, நிறைய மிஸ்டேக் இருக்கும். கோபுரத்தை வந்து விமானம் விமானோட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, கோபுரம் தான் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து கோபுரம் கோபுரம் தான், பெரிய பெரிய ஆளுங்களும் உண்டு கோபுரம் தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு. அது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதெல்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கக்கூடாது நீங்கன்னு சொல்லிட்டு நான் 20-25 வருஷமாக நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கக்கூடிய பிஜி ஸ்டூடெண்ட்ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் சரி ஒரு 3 நாள் ஒரு தொல்லியல் பயிலரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடணும், அதில் மாணவர்கள்லாம் வர வச்சு அதை மியூசிக்கே வர வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஸ்கல்ச்சர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ ஒவ்வொரு ஸ்கல்ச்சர்ஸ்க்குள்ள வேறுபாடு என்ன, பேசிக்காக இந்த பேசிக்கை வந்து ஒரு 3 நாளில் கற்றுட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க தீசி எழுதுறாங்க வச்சுங்களேன், அது வந்து ஓரளவுக்கு தரமாக இருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் தரமாக இருக்கும், கரெக்டாக கர்ப்பகிரம்னா இது, அந்தராளம்னா இது, முகமட்டமாக இது, மண் பில்லர்னா இது, அதிர்ஷ்டானம் முதல் டிராயிங் ரூம் போட்டு காட்டுவேன், பாதுகாந்த அதிர்ஷ்டானமாக இருக்கும் இருக்கும், பிரதிபந்தனாக இருக்கும், இது மாதிரி வேறுபாடு இது மாதிரி ஓரளவுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அதோடு கூட இது இருப்பாருங்க, எனக்கு வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், கல்வெட்டுகள் படிக்கிறதுல எழுத்துக்களை வந்து இப்போ கூட நீங்கள் இப்போ நீங்கள் யாராவது பிராமி எழுத்து படிக்க தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு இதில் உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியுங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் போகணும் என்கிட்ட, நீங்கள் 1.5 மணி நேரம் இருந்தால் உங்கள் பேரில் நீங்கள் எது வேணாலும் பிராமி எழுதலாம், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் சொல்லி கொடுப்பேன், அது சின்ன சின்ன மெத்தட்லாம் இருக்குது சொல்லி கொடுத்தேன், 1.5 மணி நேரம் தான் பிராமி ஃபுல்லாக நீங்கள் கற்றுட்டு போயிருவீங்க. அது மாதிரி பிராமி மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒவ்வொரு பட்டியலுக்கு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தமிழாக வந்தது அப்படிங்கிறத அது ஒரு நாள்லேயே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிவிட்டோம். அது மட்டும் இவங்களுக்கு ஆர்கியாலஜி அல்லது ஹிஸ்ட்ரி அல்லது தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா தமிழ் படித்தாங்கன்னா கூட அதை ஒரு கல்வெட்டியல்னு ஒரு பாடம் வந்து இதோ ஆன்சரியாக வச்சுருப்பாங்க நிறைய காலேஜஸ் எல்லாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஆனால் மியூசியத்துக்கும் நான் வேலை பார்க்குற அந்த மியூசியத்துக்கும் நான் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கோ சம்மந்தம் இல்லை, ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உள்ளதோ நான் படிச்சிருக்கிறேன், அது வந்து இந்த மியூசியத்தின் மூலமாக மற்ற மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்னும் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வரேன். இதுதான் வந்து நான் இப்போ என்னுடைய என்ன பையனை பற்றிய ஒரு அறிமுகம் அல்லது இந்த கல்லூரியில் படித்த படிப்பினுடைய ஒரு வேறொரு இது பார்வை. கல்லூரியில் படிச்சுட்டு உங்களை மாதிரி இதே தொழிலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் வேறு ஃபீல்டில் போய் கூட நாம் நம்முடைய
இருப்பை வந்து நிலைநிறுத்திக்கலாம். அதுலேயும் நம்ம வந்து ஷைன் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் சரி அதில் வந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய இந்த நாலேஜை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். அதோட இது போதுமே இன்னும் வேறு ஏதாவது பேசணும். நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கோ கரெக்டாக வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து டச் பண்ணிங்க. என்னென்னா ஒரு தொழிலுக்குரிய கண்ணியத்தையும் இல்லை ஒரு சுயமரியாதையும் இழந்துட்டு ஒரு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்கிட்ட எனக்கு இல்லாமல் போச்சு. இல்லை நான் அதனால தொழிலை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம் நம்ம குறிப்பாக பாரம்பரிய தொழில் குறிப்பாக சாதியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இல்லை அதை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கா மரபு கலைகள்லாம். ஸோ எந்த அளவுக்கு அது ஒரு ஒரு தொழிலாளராகவோ இல்லை ஒரு கலைஞராகவோ ஒரு சுயமரியாதையும் கண்ணியமும் பண்ணக்கூடிய எவ்வளோ முக்கியமாக இருக்கு அது சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பர்சன் டு பர்சன் மாறுபடலாம். இன்னொன்று ஆக்சுவலாக நான் தான் வெளியில் வந்தேன்னு வச்சுங்களேன். என் கூட இன்னொருத்தர் வெளியில் வந்தார். அவரு அந்த காஸ்டை சார்ந்தவர். ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் குமரேசன் வெளியில் வந்தார் தெரியுங்களா. குமரேசன் குமரேசன் ஒரு பையன் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக ரெண்டு பேர் நான் வந்து இதுக்கு போயிட்டேன் பாருங்கள் மெட்ராஸ் இதுக்கு இந்த அண்ணா ஆட்சியில் எடுத்துங்க. அப்படி பண்ணும்போது இங்கே இந்த போஸ்ட் வேகண்டாக இருந்தது இந்த டிராஃப்ட்மேல் போஸ்ட். அந்த போஸ்ட்டு குமரேசன் எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அவர் தான் வந்து இந்த தமிழ் யூனிவர்சிட்டியை டிசைன் பண்ணவர். நாங்கள் பண்ண ஒரு 6-7 மாதத்தில் இப்போ நான் வெளியே போனேன் நீயே வெளியே போகிறேன்னு சொல்லி அதே கஷ்ட பையன் வெளியில் வந்தப்பில். ஆகவே இந்த கான்செப்ட் தான் நமக்கு என்கிட்ட இருந்த நியாயம் இருப்பாங்களேன் அது சரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவரும் வெளியில் வந்தார். இன்னும் வெளியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ராஜதெல்லாம் உள்ள போனாங்க எப்படி நீங்களாம் உள்ள போனீங்கன்றது எனக்கு தெரியாத இருந்து இல்லை நான் வரவே இல்லை. நான் அதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ கூட வரல. நான் வெளியில் வந்தவன் ஒரு இன்டர்வியூ கூட நான் வரல. என்ன அதுக்கப்புறம் நான் அந்த மகாபலிபுரம் பக்கமே போகக்கூடாது. ஒரு ஒரு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேலை என்ன சந்தி ஓஹோ பிறகு தான் பிறகு நான் தொடர்ந்து டைரக்டர் பார்த்து எங்களை உள்ள விடக்கூடாதுன்றத அந்த ஓல்டு டீச்சர்ஸ் வந்து உறுதியாக ஏன்னா அவங்க வந்து சார் கொஞ்சம் விரிவாக கான்டெக்ஸ்டோடு சொல்லுங்கள். புரியல ஏன்னா இல்லை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறது முக்கியம் கிடையாது வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப்லேருந்து தனியாக வந்தால் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுமோ எவ்வளோ தூரம் ஒரு கருணை தேவை அவன் போய் கீழே இறங்கி எடுத்துக்கிறதையும் முகத்தை முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் பார்க்கக்கூடாது இந்த முகம் செய்கிறத பார்க்கக்கூடாது. இப்படி தான் வந்து அவன் கற்றுக்கிட்டு வந்திருக்கான் பாரம்பரியமாக. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வளர்ந்து. ஆனால் அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வளரும்போது அதை எப்படி பண்ண முடியும். ஏன்னா பையன் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அதே அந்த பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க அங்கே வெவ்வேறு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பார். முகம் செய்யும் போது பேச்சு கொடுத்துட்டே இருந்தாலும் பையன் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருப்பான். முகத்தை முடிச்சுட்டு அவருக்கு கணபதி அது எப்பவுமே அவன் பேசுறாரு. முகத்தை பையன் பார்க்காத அளவுக்கு கதையை சொல்லி முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த முகத்தை மட்டும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் கணபதி இருந்தார் பிரின்சிபல். அவர் வந்து தொழிலில் இல்லாமல் அவர் படிக்க போய் ஒரு கணக்கு வாத்தியாராக ஒர்க் பண்ணி இருந்து வந்தவர். ஆனால் அவர் இந்த தொழிலோட இதெல்லாம் அதுக்கு ஆரம்பத்தில் கிடையாது. நீங்கள் போனால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லிக் கொடுத்ததே அவர்தான். வேற எதை பற்றி தெரியும் இருக்க முடியாது. இன்னொன்று மேக்ஸிமம் அவங்க தான் இருந்தாங்க. டீச்சர்ஸும் அவங்க தான் 80% மேலே அவங்க தான் இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்லாம் அவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க மூலமாக கற்றுக்க முடியாது. அவங்ககிட்ட தான் இருக்குது இதெல்லாம் இருக்குது. அதனால் இது வழி வழியாக வந்தாங்க. அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எதுவுமே அவங்க ஒரு 8th கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கையெழுத்து கூட திறமையான எல்லாருமே இருந்தவங்க எல்லாம் திறமையானாங்க. ஆனால் சொல்லிக் கொடுக்குறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எனக்கு
அந்த மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் வந்து அதில் டிப்ளமோ டிகிரிலாம் முடிச்சுட்டு வந்தோம். அது காரணம் வந்து கணவன் தான், ஏன்னா அவர் ஒரு கல்வியாளர் சொன்னதுனால அப்படியே அவர் டெவலப் பண்ணார். இன்னொன்று அவரையும் டெவலப் பண்ணிக்கிறார். இப்போ சஜய் கோர்ஸாகவே இருந்திருந்தாக்கா அவர் வந்து ஒரு சூப்பரிண்டென்டாவோ இல்லை ஒரு தலைமையாசிரியரோ இருந்து போயிருக்கும். ஆனால் ஒரு பிரின்ஸிபல் அப்படின்றத இதில் கேட்டாங்க. அது காரணம் அவர் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணார்லாம், டெவலப் பண்ணி வந்தார். ஆனால் அவருக்கு இதே மாதிரி இந்த பிரச்சனை வந்த பிறகு எங்களை உள்ள போட்டாங்கிறதுல ரொம்ப முக்கியமாக தீர்மானமாக நாங்கள்லாம் யாருமே உள்ள ஆசிரியராக உள்ள வந்துடக்கூடாது. வந்தால் என்னாகும், அந்த கட்டமைப்பு உடஞ்சது. அந்த அவங்க வச்சிருந்த ஒரு கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு யார் கூட. அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே வந்துடக்கூடாது தீர்மானமாக இருந்தார் அவர். இன்று எதுவுமே இது பண்ணுறது இல்லை. அப்போ நாங்கள் வந்து பெரிய ஒரு கூட்டமைப்பு வச்சு செயல்பட்டுருக்கோம். அதான் அந்த டைரக்டர்லாம் போய் பார்த்து இது பண்ணிட்டு அடிக்கடி போய் பார்ப்போம். அந்த லேடிஸ்ட் ஒன்று டீச்சர்ஸ் இல்லை, ஆனால் போஸ்டிங்ஸ் இருக்குது, ஃபில்லப் பண்ண மாட்டாங்க. ஏன் ஃபில்லப் பண்ணலாம், அதுக்கான தகுதி உள்ள குவாலிஃபிகேஷன் உள்ளாலே உள்ள இல்லையா, வெளியே தான் இருக்கணும். ஆனால் அந்த இன்டர்வியூ வைக்க மாட்டேன், நீங்களாம் வேலை செய்ய போயிட்டீங்க. ஆனால் நாங்கள் தொடர்ந்து உள்ளேருந்து போகிறோம். என்ன பண்ணாங்கன்னா, அந்த டீச்சர்ஸ்க்குள்ள ஒரு பதக்கம், இவங்க தொடர்ந்து போய் பார்க்குறாங்க. அப்போ இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க பதக்கமாகி போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இந்த டிகிரி கோர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. அது இருந்தால் தானே, அது இருந்தால் தான் வருமா? அப்போ அந்த டிகிரி கோர்ஸை வேணாம் க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ டைரக்ட் கேட்குறாங்க, ஏன் ஒரு கோர்ஸ் வந்து இது பண்ண சொல்கிறீங்க? ஒரு கோர்ஸை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம், ஏன் டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு நான் அவ்வளோ தானே, நான் டீச்சர்ஸ் நம்புறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வந்து நாங்கள் எட்டு பேர் கூட வந்தோம். மொத்தமாக எட்டு பேர் பேருமே, நம்ம எட்டு பேருக்கு மொத்தமாக ஆகும். அது பிறகுலாம் நிறைய சண்டையாகவும் எங்களுக்கும் பெரிய இது இந்த போர் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுலேருந்து அதுலேயே ரெண்டு பேரும் எழுதியும் ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. நிர்வாகம் வந்து சரியில்லாதனால கடைசியிலையும் எங்களோட இது போராட்டமாக தான் இருந்தது. அந்த பழைய ஆசிரியருமே எங்களுக்கும் எப்படி நாங்கள் ஒரு வகையில் சொல்லிக் கொடுத்தோமா, இல்லை அதை அவரை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் அவரை சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழில் போயிடும். ஓ, அவன் நேரம் மாதிரி அது அதில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிடும். சொல்லி அது வெளியே போனாலும் அப்படிதான் அவள் அவருடைய இதை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அது இன்னமும் இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆனால் இப்போ யாரும் இல்லை அந்த இதில், யாருமே இல்லை இல்லை ஒரு அது இன்னும் வந்து அவங்க வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னமும் இந்த தொழில் வகையில் கொஞ்சம் போராட்டம் இருக்குது. விசாரணைகள்லாம் வந்து அவங்க ரொம்ப பேசலாம், நீதிமன்றத்திலும் போயிருக்காங்க. நாங்கள் தான் இருக்கக்கூடியவர்கள், இதே நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு தொடர்ந்து அவன் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. இப்போ இது இதில் இந்த அனைத்து சாதியமும் அத்தியாவசிய அவங்க பண்ணாங்க இல்லையா, போராட்டம் இல்லையா, அந்த போராட்டம் இன்னும் இதுலேயும் இருக்குது. இதுலேயும் இருக்குது விஜயரஞ்சல் வந்து உள்ள இந்த போராட்டத்தை தொடங்கி வச்சது பெருமை. ஆமாம், என்ன பெருந்தச்சன் சபதி நீங்க இருந்தீங்க, நாங்க பெருந்தச்சனா நாங்க இருந்துக்கிறோம். சிப்புன்ற வார்த்தையும் தமிழ் வார்த்தை இல்லைன்ற மாதிரி தான் ஒரு நிறைய ஆய்வு சொல்லுங்க. உருவம் அப்படின்றதான் சங்ககால இலக்கியங்களில் படிமம் உருமம் உருவம் அப்படின்ற வார்த்தைகள் தான் இருக்கு. சிற்பங்கிறது சிற்பாங்க, சிற்பம் அப்படின்ற வந்து உருவானது தான்
இப்போ அந்த மாதிரி நம்ம தமிழ்படுத்த வேண்டியதான் சார் நம்மளுடைய மொழி சார்ந்த வடிவங்களை மாற்றி அமைச்சோம்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மரபு சார்ந்த விஷயங்களை மாற்றி அமைக்கணும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த துறை ரொம்ப பின்தங்கி இருந்ததாக தான் சொல்லணும். அந்த முன் இதை யாரும் முன்னெடுக்கவே இல்லை. அதை ஏற்றுக்கணும். சிற்பம் சொன்ன மாதிரி சிற்பங்கிறது சிலாங்கிற சமஸ்கிருத வருது, சிலானா கல், சில்ப அப்படின்னாக்கா கல்லில் செஞ்ச சிலை, அதுதான் கல்லில் செஞ்சது சில்பா, சில்பினா கல்லில் செய்ய. சார் சொல்றது மாதிரி சிற்பம்ன்ற சொல்றதுக்கு இணையான தமிழ் சொல்லு படிமம், படிமப்படுத்தி செய்யறதுலாம் படிமங்கள், உருவமா இருக்கிறது எல்லாமே உருவம் வேற படிமம். பொண்ணுல கூட செஞ்சிருக்கான் பொண்ணு அடிப்படையில் ஒரு
பேர் வச்சுக்கிறதுன்றது ரொம்ப எளிமையில் இருந்து. ஆனால் இந்த தொழிலில் பேருங்கிற ஒரு அளவு இருக்குது. இப்போ வன்முட்டி பண்ண இருக்கிறவங்க எல்லாம் கோயில் இருக்கிறாங்க, அது அங்கேருந்தே வந்திருக்காங்க பழைய காலத்துல. இவங்க வந்து இடையில வந்திருக்காங்க மன்னர்கள் காலத்தில் இவங்க வந்திருக்காங்க, இன்னமும் பண்ணுறாங்க வன்முட்டி இருக்காங்க பேரோட. அதனால் ஆனால் அந்த மன்னர்கள் காலத்துக்கு அப்புறம் அது வந்து அவங்களுக்குரியதாக ஆயிடுச்சு. அவங்களும் பிராமின் சேம், அந்த சூழ்நிலைக்கு எதுவோ தன்மை மாத்திக்கிறது. அப்ப அவங்க தோல்ங்கிறது அன்டச்சபிளா இருக்கு. 10 நூற்றாண்டுல வந்து சோழர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த சைவம் வந்து பெரிய அளவு டாமினேட் பண்றப்ப இப்போ தோல் வந்து அன்டச்சபிள் தீட்டு பொருளாக இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு அப்படியே தான் மெட்டலுக்கு மாறாங்க ஸ்டோனுக்கு மாறாங்க. அப்போ தோல் கம்மாளர்கள் அதுக்கு இருந்தவங்க தோலில் வந்து கிட்டத்தட்ட 7-8 கம்யூனிட்டி இருந்துக்கிறாங்க தமிழ் சமூகங்களில். அதில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் சக்லியர்னு சொல்கிறாங்க. அந்த சமூகம் பெருமைன்னு இருந்துட்டு அவங்க கூட இவங்கெல்லாம் இருந்துருக்காங்க. இவங்க மட்டும் அதில் வந்து கலந்து வெளியே வந்து தன்னை மாற்றிக்கிட்டு கல் வேலை செய்ய போகிறாங்க. மற்றவங்க யாருமே அதை போடல. அந்த தோலில் யாராவது அவங்களாம் இடக்கை பிரிவுன்னு மாற்றிடுறாங்க, வழக்கை பிரிவுக்கும் மாறிடுறாங்க, ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க வந்து ஒன்று என்ன ஆயிடுறாங்க, அப்போ கோயில்குள்ள அப்போ என்ட்ரி ஆகிறாங்க. கல் வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே கோயில்குள்ள என்ட்ரி ஆகி கோயில்குள்ள செய்ய கோயில் செய்கிற உரிமையை வாங்கிடுறாங்க. அப்படி தான் வளர்ச்சி வரும். அதே ஆட்கள் வந்து பிராமணருக்கு இணையாக எங்களுக்கு மதிக்கணும், கோயில்குள்ள உள்ளார் விடணும்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. ஆக்சுவலி திருவண்ணாமலையில் ஒரு கல்வெட்டு, எந்த ஊர் பெருத்தல்ல பிராமணருக்கு இணையாக எங்களுக்கு வந்து பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி கம்மாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கல்வெட்டு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. வளர்ந்து காரணம் தன்னை வந்து காலத்தை வந்து மாற்றிக்கிறது, ஒரு சேடடாக இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன் இல்லாமல் அப்போ எப்போ என்ன ட்ரெண்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். சைவம்னா சைவம் வேஷம் போகிறது, வைணம்னா வைணவெல்லாம் மாற்றிக்கிறது. அப்போ என்ன வந்து அப்படி மாறிக்கு நான் வரலாறுதான் சொல்கிறேன். சில புத்தகத்தில் பதிவு பண்ணிடுவேன். அது வந்து தோல் இருந்து முடியாத சிட்டை வந்து வந்து அப்படி வராங்க சார். அதுதான் அவங்களுடைய வரலாறு. அதை தெரிஞ்சு ஒரு கம்யூனிட்டி கிடையாது, தெரிஞ்சது அவங்களுடைய ஸ்லோகமும் போட்டு அந்த கோயில் கட்டடம் கம்மாளர்கள் பேரில் கல்வெட்டு கல்வெட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு 3-4 கல்வெட்டுகள் விஸ்வகர்மா கல்வெட்டுனே இருக்கு. ஸோ வேற யாராவது ஏதாவது கேள்விகள் கமெண்ட்ஸ் டவுட்ஸ்? ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி சிற்பங்களுக்கெல்லாம் பின்னால் கதைகள்லாம் நிறைய சொன்னாருவாங்க. அதாவது புராணங்கள் இல்லாமல் சமூக பிரதிபலிப்பாக இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நானும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கூட ஒரு டவுட், நீங்கள் யாராலும் தெரிஞ்ச சொல்லுங்கள். இவங்க பாருங்க, இவங்க நம்ம மூதேவி மூதேவி இருக்கிறீங்களா, தப்பை மூத்த தேவி, அது எந்த நூற்றாண்டுலேருந்து ஃபேமஸாக இருக்குது, எப்போ அது காணாமல் போகுது? திருப்பூர்ல ஒரு 5 இடத்துல வருது. திருப்பூர்ல தவையை பத்தி குறிப்பிட்டு பாத்தீங்களா, அதாவது ஒரு இடத்துல வந்து சிரிப்பு இருந்துட்டே இருக்கும், திடீர்னு வந்து மூதை வந்துட்டாங்க சிரிப்பு காணாமல் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு 5 குரல் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூதேவியை இப்போ இருக்கிற கான்செப்டில், அதாவது 13 நூற்றாண்டில் எப்படி மூதேவியை ஒரு அமங்கல தெய்வமாக சொன்னாங்களோ அந்த கருத்து எப்படி திருக்குறளில் வந்துச்சு. திருக்குறள் சிறப்பாக இருந்தது, அதாவது சொல்கிற மாதிரி 7-8-9 நூற்றாண்டில் ரொம்ப பீக்கில் இருந்தது. எல்லா கோயிலுமே வந்து அஷ்ட பரிவாரங்களில் ஒன்றாக இருந்தது மூத்த தேவி. அதுக்கு நம்ம புதுக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களிலுமே
கஷ்டப்பட்டு வர ஆரம்பிச்சது அந்த பகுதி தான். அதில் பார்த்தீங்கன்னா மூத்த ஜெயினுடைய சிற்பம் இருக்கும், வழிபாடு இருந்திருக்கும், அது காணாம போகுது. இப்போ எனக்குள்ள டவுட்டு, திருக்குறளில் இந்த கான்செப்ட் வருது மூத்த ஜெயினை பற்றி, இப்போ இருக்கக்கூடிய 11ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறத விட ஒரு புகழ்ச்சியான ஒரு இதில் எப்படி அது வந்தது? என்ன குரல் சார் அது? நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது இந்த மடியை பற்றி பேசும்பொழுது, மடியின்மையை பற்றி பேசும்பொழுது, மடியின்மைன்ற ஒரு அதிகாரம் ஒன்று அதில் இருக்கும். அதே மாதிரி மொத்தம் 5 குரல் நான் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். நிறைய இதுலையும் நான் பேசியிருக்கேன். ஒரு திருக்குறள் மாநாட்டிலையும் நான் பேசினேன், உலக திருக்குறள் மாநாட்டிலையும் இதை பற்றி கேட்டேன். அவங்களுக்கும் சரியாக பதில். ஆனால் ஆக்சுவலாக நான் தமிழையோ அல்லது திருக்குறளையோ மட்டமாக சொல்லணுன்ற நோக்கம் இல்லை. அது எப்படி 11ஆம் நூற்றாண்டு கருத்து இது? மூதிய பற்றி அந்த கருத்து திருக்குறளில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சமகாலத்து கருத்து தான் அதை பிரதிபலிக்கணும். ஆமாம், அப்போ அவனுடைய காலம் அதுதான். அது நம்ம டவுட்டாக இருப்பாங்க திருக்குறளுடைய காலத்தை இருந்து நம்ம காலத்துக்கு டவுட்டாக இருந்தது. நீங்கள் இந்த சிலையினுடைய மூதையனுடைய காலத்தை தான் கொண்டு படமே ஆகணும். இல்லை, அதையும் பண்ண முடியாது. உங்களால் கல்வெட்டு முதற்கொண்டு இருக்கு, கல்வெட்டு ஆதாரம் முதற்கொண்டு இவங்க சொல்கிற சோழா பீரியடில் ரொம்ப பீக்கில் இருக்குது. அதாவது பல்லவா பீரியடில் ஆரம்பிக்குது, பிற்கால சோழர்களுடைய காலத்திலேயே பின்னர் அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருந்தது. எப்படி அவருடைய தெய்வம் அதை வந்து எப்படி அந்த தெய்வத்தை வந்து ஆழ்வார்கள்லாம் வந்து அதை இன்செர்ட் பண்ணுறாங்க. ஒரு நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடுவார், என்னன்னா இந்த காலத்தில் வந்து மக்கள்லாம் செல்வத்தை தேடி மூத்த தேவிகிட்ட போகிறாங்க, அதே செல்வம் அதை விட சிறந்த செல்வத்தை வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் தருவார், கம்பேர் பண்ணி அதை விட அதிகமான செல்வத்தை இவர் கொடுப்பார், எல்லாருமே வந்து மூதியர்கிட்ட போகிறாங்க. அதாவது அந்த பீக்கில் இருந்த காலத்தில் அவர் அந்த பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் வந்து என்னுடைய புகழ் குறைய ஆரம்பிக்குது. மூதியர்கிட்ட குறைய ஆரம்பிக்கும், எல்லாரும் எதிர்ப்பு கேட்குறாங்க, இதை விட்டுறாங்க. ஆகவே இந்த டவுட்டை நீங்கள் யாராவது தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான் சொல்லுங்க. எப்படி இது எழுதிருக்கோம்? திருக்குறளில் மூதேவியை பற்றிய இப்போ இருக்கிற 11ஆம் நூற்றாண்டுடைய கான்செப்டு இருக்கு, அப்படியே இருக்குது. ஒரு 5 குரல் சரி, அதை விட்டுருவோம். அதே மாதிரி அதே மூதேவியை பற்றி இன்னொரு கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதனை உருவாக்குறதுக்கு பாருங்கள், மூதேவியுடைய ஸ்கல்ச்சர் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கும் அது? மூத்த தேவி 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 மூத்த தேவி
பண்ணுறாரு. அந்த முருகனை அப்படியே தவையாக மாற்றுங்க. ஆக்சுவலாக நீங்கள் தவையாக அப்படியே மாட்டிக்கிறாங்க. நீங்கள் முருகனுக்கும் தவைக்கும் ஒற்றுமை இருக்குமா? ரெண்டு பேருமே கையில் பூ வச்சுருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து சோழாஜன் இருக்கக்கூடிய ஒரு சோமாஸ்கந்தர், அவங்க எப்படி தெரியுமா நின்றுருப்பாங்க? முருகன் எப்படி எப்படி நிற்பாங்க? ரெண்டு காலையும் இப்படி வச்சுருப்பாங்க. என்ன பொருள்? அழகு பேரு, அழகா இருக்கும். ஆனா மூத்த தேவி என்ன சொல்றோம்? அருவருப்பானவள், அழகற்றவள் அப்படின்னு சொல்றோம். அதை அப்படியே மாத்திருக்காங்க. அதே முருகனை, அழகான ஒரு முருகனை மூத்த தேவியை மாற்றி அருவருப்பானவன் சொல்லி அவனுடைய கழுதை தொடப்பம் காக்கா இதெல்லாம் வச்சு ஒரு அழுப்பினுடைய வடிவமாக மாற்றிருக்காங்க. சிவனை வந்து அதே மாதிரி மாந்தனாகவும் இங்கே பார்வதியை வந்து மாந்தியாகவும் பண்ணியிருக்காங்க. அது சிற்பி வந்து பண்ணிக்கலாம் பாருங்க. சிறை சிலையை செய்யும் பொழுது கடலுக்கு நேர் ஆப்போசிட்டான சிலையும் அதே அமைப்போடையும் செஞ்சுருக்கான். நீங்கள் அதே மாதிரி நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுனேன். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேரிட்டிவாக நான் வச்சிருக்கிறேன். மாதிரி அதாவது முருகன் எப்படி நிற்கிறாரோ அதே மாதிரி தான் நிற்கும். அந்த அந்த மாதிரி இருக்கவும் காலத்து தான் தொடர்பு கொடுத்துருக்கோம். ரெண்டு கையில் பூ வச்சிருக்கோம். அதே மாதிரி கரண்டோட இதெல்லாம் வந்து சிற்பியினுடைய அந்த காலத்து சிற்பி வந்து எதையோ சொல்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதை உருவாக்கும் பொழுது சோமசந்திர பார்த்து தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து உருவாக்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆய்வு பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு.
சார். ஒரு இது தொடர்ச்சியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். காரணம் என்னென்னா, ஒரு கலைஞனுக்கான அடையாளமும் நம்ம பார்க்கும்போது அது சிலையில் இருக்குதா, இல்லை சாதியில் இருக்குதா, இல்லை அவங்களோட கையில் இருக்குதா, இல்லை அவங்களோட கற்பனை திறனில் இருக்குதா, ஸோ அப்படின்னு நிறைய பேருக்கு வேறு வேறு வகையான அனுபவம் இருக்குது. அது சம்மந்தமாக சில பேருக்கு அது சாதியாக இருக்கலாம், சில பேருக்கு அவங்க சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து தொழிலை வந்து கொண்டு போக வேண்டிய சூழல் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது அது மட்டும் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி இப்போ கணபதி சபதி மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆளுமை வந்து ஒரு ஒரு சக கலைஞனுடைய ஒர்க்கை வந்து இருட்டடிப்பு இருட்டடிப்புன்ற வார்த்தை பயன்படுத்தலாமான்னு தெரியல. பட் அது அவனுக்கான ஒரு அடையாளமும் தான். அந்த டோட்டல் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு ஆளே டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவர் பேரை போடாமல் அவர் பேரையே போட்டுக்கிறதுன்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது இடிச்சாங்க பாருங்க, இப்போ ஜெயலலிதா பில்ல வந்து மூணோ ரயில ஏதோ மெட்ரோ ரயில் போட்டுக்காக அறுத்தாங்க பாருங்க. அந்த நேரத்தில் வீடுகள் வந்து என்ன பேட்டி கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் கவர்மெண்ட் சர்வர் தான் இருக்கிறேன். அன்பா நம்ம அறிவாளர் சொல்லி தான் என்கிட்ட ஃபோனில் பேசினாரு, நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேட்டி மட்டும் கொடுங்க. ஸோ இன்னொன்று, குறிப்பாக இதை ஆவணப்படுத்துறதும் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளும் இல்லை உண்மையான வரலாற்று நிகழ்வுகளும் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து இப்போ கடைசி செஷனாக நம்ம டீம் அந்த அந்த ஆர்க் டிஜிட்டல் சம்பந்தமாக அவங்க பண்ணி வச்சு சின்ன ஐடியாஸ் வந்து நம்ம காமிப்பாங்க. அதில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்.